வணக்கம் நண்பர்களே, இது சிவதன்யா ஐஏஎஸ் அகாடமி மதுரை. இப்போ நம்ம அந்த வீடியோவில் டென்த்து ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே, அதாவது ஃபிஃப்த் லெசன்லேருந்து 19வது நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து 10th lesson வரைக்கும், சரிங்களா, இதிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 600 question நம்ம எடுத்துருக்கிறோம். அதில் இப்போ நம்ம அந்த வீடியோவில் Part 1 ஒரு 50 question நம்ம பார்க்கலாம், சரியா? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய நான் காவலன் டெஸ்ட் பேட்சில் நம்ம கொஸ்டினாக கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா நான் காவலன் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம், சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் டெஸ்ட் பேஜ்லேயும் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10th history ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்த்துக்கலாம், வரி வரியாக நம்ம எடுத்துருக்குறோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த ஆண்டு மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவரின் அமைச்சரான அரியநாதர் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார்? இப்போ இந்த ஒரு கொஸ்டின்லேயே உங்களுக்கு 2 questionக்கு ஆன்சர் இருக்குது, சரிங்களா? எந்த ஆண்டு, 3 questionக்கு ஆன்சர் இருக்குது. மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற வருடம் இருக்குது, அவருடைய அமைச்சர் யார் அப்படின்றதுக்கும் விடை இருக்குது, பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டும் இருக்குது, சரிங்களா? அப்போ 3 questionக்கு இந்த 1 questionலேயே ஆன்சர் இருக்குது. இது மாதிரி தான் எல்லா கொஸ்டினும் நம்ம எடுத்திருப்போம். வருஷம் என்னது? 1529. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. யாருடைய உதவியோட? அரியநாதர். யார் அறிமுகப்படுத்தினவர்? விஸ்வநாத நாயக்கர். 2வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் பரம்பரை பரம்பரையாக இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை எத்தனை? 72. பாளையக்காரர்களை போலிகார் என அழைத்தவர்கள் யார்? பாளையக்காரர்களை போலிகார் என அழைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். வாராங்கலைச் சேர்ந்த டேஷ் என்பவர் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் பாளையக்கார முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா யாரு? பிரதாபருத்ர தேவன், அதாவது பிரதாபருத்ரன். சரி, யாருடைய காவல் காக்கும் கடமை அரசு காவல் எனவும் படிக்காவல் எனவும் அழைக்கப்பட்டது? விடை, பாளையக்காரர்கள். மேற்கு பாளையம் எது? மேற்கு பாளையம் அல்ல, சரிங்களா? அப்போ எது கிழக்கு பாளையம் அப்படின்ற மாதிரி இதுக்கான கேள்வி. ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, இதில் மேற்கு பாளையம் அல்லாதது எட்டயபுரம். எட்டயபுரம், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் கிழக்கு பாளையங்கள். சரி, தமிழக அரசியலில் பாளையக்காரர்களின் செல்வாக்கு விஞ்சி நின்ற காலகட்டம் எது? கிபி 17ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை. புலித்தேவர் புரட்சியின் காலம் 1755 1767 வரைக்கும். டேஷ் தலைமையிலான கம்பெனியின் படையை அழைத்து கொண்டு March 1755 ஆற்காடு நவாப்பின் சகோதரர் மாபூஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார், யாருடைய தலைமையில்? கர்னல் ஹெரான். இந்த கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? இது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் சரி, போலீஸ் எக்ஸாமுக்கும் சரி, டிஇடி எக்ஸாமுக்கும் சரி, டிஇடி Paper 1 நியமன தேர்வுக்கும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா லைன் பை லைனாக எடுத்துருக்குறோம், சரிங்களா? இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணா நம்ம ஆப்ஷனாக கொடுத்துருக்குறது கொஸ்டினாக மாறும், கொஸ்டினாக இருக்கிறது ஆப்ஷனாக மாறும், இப்படி தான் மாறுமே தவிர இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த Group 3 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து இதிலேருந்து மட்டுமே 9 question கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது, மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு பொறுப்பு வகித்த நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர், மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு பொறுப்பு வகித்த நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாதவர். கொஸ்டின் நல்லா பாருங்கள், மதுரை திருநெல்வேலிக்கு பொறுப்பு வகித்த நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர் அல்லாதவர் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். இப்போ ஆன்சர் என்னது? கான் சாஹிப். மிச்சருக்கு 3 பேருமே சந்தா சாஹிப்பினுடைய முகவர்கள் தான், மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். அடுத்தது, களக்காடு போரில் புலித்தேவர் யாரை தோற்கடித்தார்? களக்காடு போரில் புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டவர் மாபூஸ்கான். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? புலித்தேவர். கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பை ஏற்படுத்தி கொண்டவர் புலித்தேவர். சிவசுப்பிரமணியனார் ஏற்கனவே அந்த 3 முகவர்கள் யாருன்னு பார்த்தோம், முடிமையா, மியானா, நபிகான் கட்டாக். சரி, சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? முக்கியமான கொஸ்டின் இது, நாகலாபுரம். எனது ஒரு புக் பேக் கொஸ்டின், சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். ஆரம்பத்தில் எந்த மறவர் பாளையம் நீங்களாக மற்ற மறவர் பாளையங்கள் யாவும் புலித்தேவருக்கு ஆதரவு வழங்கினர்? சிவகிரி பாளையம். சிவகிரி பாளையம் நீங்களாக மற்ற எல்லா பாளையங்களுமே புலித்தேவருக்கு ஆரம்பத்தில் ஆதரவு அளித்தனர். 18வது கொஸ்டின், வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது?
1806 ஜூலை 10. அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வர மார்ச் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃபோர்த் பேட்ச், நான்காவலன் ஃபோர்த் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்சில் இணைய விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நம்பருக்கு, டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வெறும் 1000 ருபீஸில் 6th-12th வரைக்கும் இதே மாதிரியே லைன் பை லைனாக தயார் செஞ்ச கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ கொடுத்து பயிற்சி விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆன்சர் கீயை மட்டுமே நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க அப்படியே மெட்டீரியல் மாதிரி பயன்படுத்தலாம். அதை தான் அந்த கொஸ்டினுடைய குவாலிட்டி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டு ஷெடியூல் கொடுத்துருக்குறேன். நான் காவலன் பற்றின 6th-12th வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் ஃபுல் சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு முழுக்க முழுக்க அதிகபட்சமாக சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு இதை மட்டும் படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே கிட்டத்தட்ட 500, 600, 400, குறைஞ்சபட்சம் 150-200 கொஸ்டின் தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ஷெடியூல் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த கொஸ்டின். வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்? வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தான் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? கொல்கத்தா. வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்பு சுல்தானின் மகன்கள் அனுப்பப்பட்ட இடம் கொல்கத்தா. ஒண்டி வீரன் யாருடைய படையின் தளபதியாக இருந்தார்? ஆன்சர் பூலித்தேவர். பூலித்தேவருடைய படையில் தான் ஒண்டி வீரன் இருந்தார். வேலு நாச்சியார் பிறந்த வருடம் 1730. களக்காடு போரில் பூலித்தேவருக்கு 2000 படை வீரர்களை கொடுத்து உதவியது யார்? திருவிதாங்கூர் மன்னர். 1761ஆம் ஆண்டு மே மாதம் 16 மருதநாயகம் என்றும், மதமாற்றத்திற்கு பின்னர் கான்சாகிப் என்றும், யூசுப் கான் எனவும் அழைக்கப்பட்டவரால் கைப்பற்றப்பட்ட பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள். அப்போ இந்த ஒரு கொஸ்டினை படித்தீங்கனாலே உங்களுக்கு 4-5 கொஸ்டினுக்கு விடை இருக்குது. சரிங்களா, என்னென்ன கோட்டை? அதை எனக்கு கைப்பற்றப்படாத அல்லாத ஒன்று நான் கேட்டுக்கிறேன். இப்போ 3 தான் அவர் கைப்பற்றினது. நெற்கட்டும் செவ்வல் புலித்தேவர்கிட்டருந்து கைப்பற்றினது தான். வாசுதேவநல்லூர் புலித்தேவரிடமிருந்து 1761 மே 16 கைப்பற்றப்பட்டது. சிறுவயல் மட்டும் கிடையாது, பனையூர் புலித்தேவருடைய கோட்டை. அப்போ ஆன்சர் வந்து சிறுவயல். மருதநாயகம் புலித்தேவருடன் மோதுவதற்கு தேவையான பீரங்கி படைகள் எந்த ஆண்டு வந்து சேர்ந்தன? 1760. வேலு நாச்சியாரின் தாய் பெயர் சக்கந்தி முத்தாத்தாள், அவங்களுடைய தந்தை பெயர் என்ன? அப்போ இந்த ஒரு கொஸ்டின்லேயே 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குது. தாய் பெயர் என்னென்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், தந்தை பெயர் என்னென்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். தாயின் பெயர் வந்து சக்கந்தி முத்தாத்தாள், தந்தை பெயர் வந்து செல்லமுத்து சேதுபதி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? 1764. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1764. மாபூஸ்கான் தூக்கிலிடப்பட்ட, மாபூஸ்கான் கிடையாது, மருதநாயகம் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. வேலுநாச்சியாரின் தலவாய் யார்? தாண்டவராயர். வேலுநாச்சியாரின் தலைவர் தலவாய் தாண்டவராயன். தலவாய் அப்படின்னா இராணுவ தலைவர் அப்படின்னு அர்த்தம். சரி, கூற்று. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் விருப்பாச்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர். காரணம், திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவான உடையாள் என்ற படைப்பிரிவை தலைமையேற்று நடத்திய குயிலி கீழ்காணும் எந்த ஆண்டு தற்கொலை படையாக மாறி பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார் அப்படின்னு ஆன்சர் என்னது? 1750. இதே வருஷம்தான் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். கான்சாகிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் காலமானதை தொடர்ந்து புலித்தேவர் எந்த ஆண்டு மீண்டும் நெற்கட்டும் செவல் பகுதியை கைப்பற்றினார்? மீண்டும் நெற்கட்டும் செவல் பகுதியை புலித்தேவர் கைப்பற்றிய ஆண்டு 1764. 1772ஆம் ஆண்டு நடைபெற்ற காளையார் கோவில் முற்றுகையில் வேலுநாச்சியாரின் கணவர் கொல்லப்பட காரணமாக இருந்த ஐரோப்பிய அதிகாரி. இப்போ இந்த ஒரு கொஸ்டின்லேயும் 2 ஆன்சர் இருக்குது. காளையார் கோவில் முற்றுகை எந்த வருஷம்? 1772. வேலுநாச்சியாரின் கணவர் யார் அப்படின்றதுக்கு ஆன்சர் இருக்குது. வேலுநாச்சியாரின் கணவர் யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்றதுக்கும் ஆன்சர் இருக்குது. யார்? லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர். வேலுநாச்சியாரின் கணவர் பேர் முத்து வடுகநாதர். 1767ஆம் ஆண்டு டேஷ் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். 1767ஆம் ஆண்டு புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேப்டன் கேம்பல். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி அல்லது ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலுநாச்சியார்.
டேசாம் ஆண்டு கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூர் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதியின் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. எந்த ஆண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1781. சரி, யதுல் நாயக்கர் எந்த பகுதியின் பாளையக்காரர்? ஆனைமலை. வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரத்தின் ஆட்சியாளரான காலின் ஜாக்சன் என்பவரை எந்த ஆண்டு சந்தித்தார்? காலின் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு 1798 செப்டம்பர் 19. வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்காணும் எந்த நாளில் ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்கும்படி ஜாக்சன் ஆணையிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்கணும்னு சொல்லி ஆணையிட்ட நாள் எப்போ? 1798 ஆகஸ்ட் 18. 1798 ஆம் ஆண்டு வாக்கில் கட்டபொம்மனிடம் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை எத்தனை பகோடாக்கள்? பகோடா அப்படின்னா ஒரு, அதாவது வராகன் அப்படின்னு பேர், ஒரு நாணய முறை. 3310 பகோடாக்கள் நிலுவை இருந்தது. ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடைபெற்ற மோதலில் கொல்லப்பட்ட ஐரோப்பிய அதிகாரியா அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க அந்த கொஸ்டின். லெப்டினன்ட் கிளார்க். மதராஸ் ஆளுநர் எட்வர்டு கிளைவ் என்பவர் ராமநாதபுரத்தின் ஆட்சியாளரான காலின் ஜாக்சனை நீக்கிவிட்டு அந்த பதவியில் யாரை அமர்த்தினார்? அப்போ காலின் ஜாக்சனை கலெக்டர் பதவியிலிருந்து நீக்கிட்டு யாரை நியமித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் லூசிங்டன். நியமித்தவர் யார் அப்படின்னா எட்வர்டு கிளைவ், மதராஸ் ஆளுநர். வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனை பகோடாக்கள், பகோடாக்கள் கிடையாது, பகோடாக்கள் நீங்களாக பிற தொகையினை செலுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1080 பகோடாக்கள் நீங்களாக பெண்டிங் இருந்த வரியை வந்து செலுத்திவிட்டார். தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் சந்திப்பதை தடுக்க முயன்றவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் லூசிங்டன். ராமநாதபுரத்தின் ஆட்சியாளராக இருந்த எஸ்ஆர் லூசிங்டன். மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம் என்பதை அறிவித்த ஆண்டு. திருச்சி பிரகடனம் அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம் அல்லது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எல்லாமே ஒன்று தான். 1801 1801 சின்ன மருது பிறந்த வருடம் 1753. பெரிய மருது என்ற வெள்ள மருது பிறந்த ஆண்டு 1748. சின்ன மருது 1753, பெரிய மருது 1748. எங்கு நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார்? அதாவது சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம், சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் கள்ளர்பட்டி. 49வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை கவனி. மே 1799 மதராஸிலிருந்த வெள்ளஸ்லி பிரபு திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தலைமையேற்றார். திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்பட்டது. கட்டபொம்மனின் பிடிகொடுக்காத பதிலால் மேஜர் பானர்மேன் கோட்டையை தாக்கினார். பானர்மேன் செப்டம்பர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு வந்து நிறுத்தினார். அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர். பானர்மேன் ராமலிங்கர் என்பவரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். கட்டபொம்மன் மறுத்தார். கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் என்பவர் சேகரித்தார். ராமலிங்கரின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைத்தார். இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் அனைத்து கூற்றுகளுமே சரி. சரி, சிவசுப்பிரமணியனார் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிவசுப்பிரமணியனார் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க? நாகலாபுரம். எந்த ஆண்டு? 1799 செப்டம்பர் 13. ஓகே, இதே மாதிரி கிட்டத்தட்ட 600 கொஸ்டின் இருக்குது இந்த 10th ஹிஸ்ட்ரி மட்டுமே. அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ஃபுல் கொஸ்டின் சேமே, இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்களே போதும். இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட 10th புக்கிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா, இப்படியே போயிட்டே இருக்கும். 600 கொஸ்டின் வரைக்கும் நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கிறோம். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை வந்து PDF-ஆக வேணும் எங்களுக்கு, டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும், ஆன்சர் இல்லாமல் PDF-ஆக நாங்கள் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சரிங்களா, எல்லா டாப்பிக்குமே, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே 7000 கொஸ்டின் வரைக்கும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் வந்து வர மே, அதாவது மார்ச் 20ஆம் தேதி 4th பேட்ச் அண்ட் ஃபைனல் பேட்ச் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக நடத்துகிறோம். இது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் மட்டும் கிடையாது, டெட் எக்ஸாம், அது டெட் நியமன தேர்வு பேப்பர் 1, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி TRP-க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, ஒவ்வொரு டாபிக் வைஸாக படிக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி போலீஸ் எக்ஸாமுக்கும் சரி, எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 600 கொஸ்டின், 10th 6 லெசன் மட்டும், 5th லெசன்லேருந்து
பத்தாவது லெசன் வரைக்கும் அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7 லெசன் இருக்கும், 6 லெசன் அது மட்டுமே 600 கொஸ்டின். இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எடுத்துருக்குறோம், நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கொஸ்டின் எடுத்துருக்குறோம் அப்படின்னு. திருப்பறக்கூடிய மாணவர்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா, 9626129474, டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் சந்திப்போம்.